அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. குவைத் தமிழ் ஓட்டுநர்கள் சேவை மையத்தின் யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கான பதிவு நாள் 23/8/2019. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான நபர்களுக்கு இந்த விடுமுறை. நீங்கள் விடுமுறைக்கு செல்லும் பொழுது தயவுசெய்து உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இந்த பர்ஸில் உங்களுடைய நேம் அண்ட் டெலிஃபோன் நம்பர் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, இன்கேஸ் நமக்கு எதோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உதவி செய்யக்கூடியவர்கள் ஈஸியாக உங்களை கான்டாக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். அது மூலமாக இந்த டெலிஃபோனில் அந்த லாக் பண்ணுறது, லாக் பண்ண பிறகு கூட நமக்கு அந்த எதனா ஒரு ஃப்ரெண்டு நம்பர் ஏதோ நம்பரை நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஓனர் நம்பர்னு கேட்கும், அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்கேஸ் உங்களுடைய டெலிஃபோன் தொலைஞ்சிருந்தால் கூட யாரா எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் நினைவுபடுத்தினா கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும்ல, அதற்காக தான். இன்னைக்கு 23/8/2019 இன்றைக்கான பேங்க் ரேட் அண்ட் கோல்டு ரேட் தெரியப்படுத்திக்கிறேன். குவைத் நாட்டில் இன்றைக்கி அந்த அப்டேட் வந்து மார்னிங் 9:34 நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஈவினிங்கில் குறையும் கூடலாம். ஒரு ஒரு பேங்குக்கும் ஒரு ஒரு ரேட் வித்தியாசம் இருக்கும். இப்போ நம்ம அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு ரேட்டை மட்டும் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். ஒரு தினாருக்கு இந்தியன் ருபீஸ் வந்து 235.84 அதிகபட்சமாக. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்த பணம் வந்து ஒரு தினாருக்கு வந்து அதிகபட்சமாக 589.27 காசு. இப்போ குவைத் நாட்டில் 1 கிராம் தங்கம் 24 கேரட் வந்து 14 தினார் 62 ஃபில்ஸ். அதே மாதிரி 22 கேரட் 13 தினார் 40 காசு. நீங்கள் எந்த கடையில் தங்கம் வாங்கினாலும், ஏற்கனவே நாங்கள் ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம், எந்த கடையில் நீங்கள் தங்கம் வாங்கினாலும், பொருட்களாக வாங்கினாலும், பிஸ்கட்டாக வாங்கினாலும், கோல்டு காயினாக வாங்கினாலும், உங்களுடைய பேரில் பில் போட்டு உங்களுடைய சிவில் ஐடி நம்பரை அந்த பில்லில் எழுதிக்கிடுங்க. நீங்கள் ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக இருந்தால் அது ரொம்ப உபயோகமாக இருக்குங்கிறத இந்த நேரத்தை தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் வாங்கக்கூடிய கடையில் உங்களுக்கு சின்ன சந்தேகம், நல்ல தங்கமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால், அதே கடையில் கேட்டிங்கன்னா இந்த நாட்டில், குவைத் நாட்டில் இந்த தங்கத்தை செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த அவங்க சொல்லுவாங்க. அங்கே எந்த விதமான சார்ஜும் வாங்க மாட்டாங்க, ஃப்ரீயாக செக் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம மனசு திருப்திக்காக. சரிங்களா? அப்புறம் இந்தியாவில் இன்னைக்கு வந்து 1 கிராம் தங்கம் 22 கேரட் 3,621 ரூபா. நேற்றை விட 13 ரூபா இன்றைக்கி 1 கிராமுக்கு அதிகமாக இருக்குது. 8 கிராம் 1 பவுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், அது வந்து இன்னையோட ரேட்டு வந்து 28,968 ரூபா. நேற்றை விட 1 பவுனுக்கு 104 ரூபா அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கோல்டு ரேட் அண்ட் தங்க ரேட் சொல்லியாச்சு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.